الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد ஃபிக்ஹுடைய பாடத்தில் ஆரம்பம் முதலாக தொழுகை ஈமானுக்கு பின்னாடி தொழுகைன்பதனால தொழுகையுடைய முன்னுரைகள் அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கின்றது நிபந்தனைகள் அது இல்லாட்டி தொழுகை நிறைவேறாது முதலாவது தொழுகைக்கு வுது தேவை சுத்தம் தேவை என்பதனால தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் சம்பந்தமான பாடம் ஆரம்பிக்கப்படும் தஹாரத் தஹாரத் என்றால் சுத்தம் அசுத்தங்களை விட்டும் அழுக்குகளை விட்டும் சுத்தமாக இருக்கிறதுக்கு பேர் தஹாரத் ஷரியத்தில் எதன் மூலமாக தொழுகை ஆகமாக்கப்படுமோ அதுக்கு சுத்தம் என்று சொல்லப்படும் உதாரணமாக உது செய்கிறது உது இல்லாத மனிதர் ஒளி செய்து கொள்வார் தொழுகைக்காக வேண்டி இதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி குளித்துக் கொள்வது இதே மாதிரி உடம்புல ஆடையில் அல்லது இடத்துல நஜீசில் இருந்தால் அதை நீக்கிக் கொள்வது இதுக்கு பேர் தஹாரத் மார்க்கம் சுத்தத்துறை விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது சுத்தமாக இருக்கிறத மார்க்கம் ஏவி இருக்குது எந்த அளவுக்கு சொன்னால் ஷத்ரு அத்தஹூர் ஷத்ருல் ஈமான் சுத்தம் ஈமானுடைய பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதே மாதிரி அல்லாஹு தஆலா தொழுகைக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைஞ்சது ஃபர்லான தொழுகை மட்டும் அஞ்சு நேரம் தொழணும் இதல்லாத இடைக்கட நஃபிலான தொழுகைகள் எல்லாம் வருது அப்போ இந்த தொழுகைகளுக்காக வேண்டி ஒளி செய்யும்படி பல தடவை ஒளி செய்ய வந்தாலும் ஒளி செய்யும்படி மார்க்கம் ஏவி இருக்கிறது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் சூரா மாஇதால யா அய்யுஹல்லதீனா ஆமனு இதா கும்து மினஸ் ஸலாத்தி ஃபஃஸிலு வுஜூஹக்கும் வ அய்தியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிர்ஊஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் ஏ ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் தொழுகைக்காக எழுமினால் உங்களுடைய முகங்களையும் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் கைகளை முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி தலைகளை மசாஜ் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் கரண்டைக்கால் உட்பட இது அல்லாஹு தஆலா எத்தனை தடவை ஒருத்தர் தொழுதாலும் ஒவ்வொரு இல்லாட்டி ஒளி செஞ்சு கொள்ளும்படி அல்லாஹு தஆலா ஏவுகிறான் இதே மாதிரி குளிப்பையும் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான் சில நேரத்தில் கடமையாக்கியிருக்கிறான் சில சந்தர்ப்பங்களில் குளிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கியிருக்கிறாங்க அல்லாஹு தஆலா சொல்கிறான் இது அதே ஆயத்தில் தொடரில் வைன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு நீங்கள் முழுக்காலிகளாக குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் சுத்தமடைந்து கொள்ளுங்கள் குளித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறான் இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஏழு நாளைக்கு இருக்கா அதாவது ஜும்மாவுடைய தினத்தில் குளிக்கிறது வாஜிபாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லில்லாஹி அலா குல்லி முஸ்லிமின் அய்யகுத்தஸ்லு ஃபீ குல்லி ஸபாத்தி அய்யாமின் யோமன் யஹ்ஸுலு ஃபீஹி ரஸஹு வ ஜஸதுஹு புகாரியுடைய ரிவாயத்தில் வருது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது அல்லாஹுக்காக ஒரு கடமை தான் ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை குளித்து கொள்வது தலையை உடம்பையும் கழுவிக்கொள்வது ஆரம்ப காலத்தில் கடமையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது இதே மாதிரி நகம் வெட்டும்படி பல்ல சுத்தம் செய்யும்படி மிஸ்வாக் செய்யும்படி ஆடைகளை சுத்தமாக வைக்கும்படி இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஐந்து காரியங்கள் இயற்கையானது நபிமாருடைய வழக்கத்தில் உள்ளது ஹம்சு மினல் ஃபித்ரா ஒன்று ஹிதான் ஹிதானுன்னு சொன்னால் ஹத்னா செய்கிறது சுன்னத்தடுக்கிறன்னு சொல்லுவாங்க ஹத்னா செய்கிறது இது எல்லா நபிமாருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்த வளமையாது இதே மாதிரி தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகளை வலித்து கொள்வது கம்பு கட்டுடைய கக்கத்தில் இருக்கிற முடிகளை வலிக்கிறது இதே மாதிரி நகங்களை வெட்டி கொள்வது மீசையை கத்தரிக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை தன்மைகள் உள்ளதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருது லவ்லா நஷுக்கலா உம்மத்தி லா அமர்த்துஹும் பி சிவாக் இந்த குல்லி சொலா ரவாஹு புகாரி நான் என்னுடைய உம்மத்தினருக்கு சிரமம் ஏற்படும் என்று கருதல் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்யும்படி ஏவியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்தளவுக்கு மிஸ்வாக் கட்டாயமானது அது வாஜிபோ ஃபர்தோ இல்லாட்டியும் சுன்னத் கட்டாயமான சுன்னத் உண்டு அப்போ ஏவப்படாட்டியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டிருக்கிறாங்க செய்யும்படி சொல்லியிருக்கிறாங்க ஃபர்தாக்கள்ல இருந்தாலும் சுன்னத்து
இதே மாதிரி அல்லாஹுத்துல குரான் சூரா முத்தஸ்ஸிர்ல சொல்கிறான், வத்தியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது இதே மாதிரி உங்களுடைய சகோதரருடைய மஜ்லிஸுக்கு வருகிறீர்கள், இன்னக்கும் காதிமூன் அலா இஹ்வானிக்கும், உங்களை சகோதரர் எடுத்து நீங்கள் வாரீங்க, எனவே ஃபஅஸ்லிஹூ ரிஹாலக்கும், உங்களுடைய வாகனங்களை குதிரை ஒட்டகம் அல்லது கழுதையில் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அதுலேயும் சுத்தமாக முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாஸ்லிஹூ லிபாஸக்கும், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஹத்தா தக்கூனு கண்ணக்கும் ஷாமத்தும் ஃபின்னாஸ், நீங்கள் மக்கள்ற ஒரு வித்தியாசமானவங்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு உயர்ந்தவர்களாக முன்மாதிரியானவங்களாக மக்கள் பார்த்து சொல்லணும், இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை எங்கால கிடைச்சது, இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குது என்று மக்கள் உணர்ற விதத்தில் அவங்களை ஆக்கி கொள்ளுங்கள். ஃபைன் அல்லாஹ் அலா யுஹிப்புல் ஃபஹ்ஷ வலத்த ஃபஹ்ஷ், ஏனென்றால் அல்லாஹு தாலா கெட்ட செயல்களையும் கெட்ட பேச்சுக்கள் இதே மாதிரி அழுக்குகள் அசுத்தங்கள் எல்லாம் விரும்புறதில்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன் அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவங்களை விரும்புகிறான், அதே போன்று சுத்தமாக இருக்க விரும்பக்கூடியவர்களையும் இருப்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். இஸ்வரத்துல் பக்கரல்லாஹ் சொல்கிறான், இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஹூர் அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருக்கிறது ஈமானுடைய பாதி. அதனால் ஃபிக்ஹுடைய எல்லா கிதாபுகளையும் ஆரம்ப பாடம் தஹாரத் சுத்தத்துடைய பாடம் தான் வரும். ஏன்னா அதில் சுத்தத்தில்னு சொன்னால் இப்போ சொன்ன மாதிரி வுது இதே மாதிரி குளிப்பு போன்ற அடிப்படையான விஷயங்களை தேவை தொழுகைக்கு, அது இல்லாமல் தொழுகை கூடாது என்பதனால ஆரம்ப பாடம் அதாக அது இருக்கும். அப்போ மார்க்கத்தில் ஷரியத்தில் தஹாரத்தை இந்த சுத்தமாக இருக்கிறத ஏவினத்துக்கு என்ன காரணம், பல ஹெக்மத்துகள் இருக்குது, பல நுணுக்கங்கள் இருக்குது, பல கருத்து பல நோக்கங்களினால் மார்க்கத்தில் சுத்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது காரணம், சுத்தமாக இருக்கிறது என்பது இயற்கையான ஒரு குணம் உண்டு, இயற்கையான தன்மை, ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய உண்டு. ஒரு மார்க்கம் இருந்துச்சோ இல்லையோ யாரும் சுத்தத்தை விரும்புவாங்க. மனிதனுடைய தன்மை இயற்கையிலே சுத்தத்தை விரும்பும், அசுத்தத்தை அழுக்குகளை விட்டு ஒதுங்கும். இது மனிதனுடைய தன்மை. அது அதனால் இஸ்லாம் இயற்கையான உன்னதமான மார்க்கமாக இருந்ததினால சுத்தமாக இருப்பதை ஏவிருக்கிறது, சுத்தமான விஷயத்தை சுத்தத்தை பேணும்படி உறுதியாக எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், முஸ்லீம்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லீம்களுடைய சங்கை கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா பொதுவாக மக்கள் சுத்தத்தின் பக்கம்தான் விரும்புவாங்க, சுத்தமாக இருக்கிறவங்களோட சேருவாங்க, சுத்தமாக இருக்கிறவங்களோட தான் உட்காருவாங்க, அழுக்குகளை வெறுப்பாங்க. அதனால் முஸ்லீம்கள் அழுக்குகளாக இருந்தால், முஸ்லீம்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவங்களோட யாரும் சந்திக்க விரும்ப மாட்டாங்க, உட்கார விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு கிட்ட வரமாட்டாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய கண்ணியம் குறைவு ஏற்பட்டும், முஸ்லீம்கள் இழிவாகிடுவாங்க. அப்படி இல்லாமல் கண்ணியவான்களாக ஆக்குறதுக்காக வேண்டி சுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறான். இதே மாதிரி மூன்றாவது காரணம், அல் முஹாஃபதுல் ஸிஹ்ஹா, ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும், ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு சுத்தம் முக்கியமான காரணம். நோயை விட்டு மனிதன் பாதுகாக்கப்படுறதுக்கு மெயின் காரணம் சுத்தமாக இருக்கிறது. சுத்தம் இல்லாமல் எப்போ போகுமோ, சுத்தம் இல்லாத தன்மை வருமோ, அசுத்தங்கள் அழுக்குகள் வருமோ, அங்கே தான் நோய்கள் உருவாகும். அதனால தான் பாருங்கள், இப்போ டெங்கு காய்ச்சல் வரும்பொழுது வீடுகளை வந்து செக் பண்ணுறாங்க, பின்னால் முன்னால் அழுக்குகள் இருக்கிறதா, தண்ணி தேங்கி இருக்கிறதா, எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அதிகமாக மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம், இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வீடுகளை சுற்றி தான் அழுக்குகள் இருக்குது, முஸ்லீம்களுடைய வீடுகளை சுற்றி தான் குப்பைகளும் சுத்தம் இல்லாத தன்மையும் இருக்குது, ஃபைன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன காரணம், முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பேணாததுனால இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் இதை மாதிரி புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்குது. பல காரணங்கள், அதோட காரணம் சுத்தம் பேணப்படாமல் இருக்கிறது. அப்போ சுத்தத்தை பேணுறதுனால ஆரோக்கியம் பேணப்படும். அப்போ உடம்பை சுத்தமாக வச்சுக்கொண்டால், இப்போ உழு செய்யும் பொழுது முகம் குறைஞ்சது 5 நேரம் கழுவப்படுது, கைகள் கழுவப்படுது, மூக்கு சுத்தம் செய்யப்படுது, கால்கள் கழுவப்படுது. இந்த உறுப்புகள் பொதுவாக இது திறந்திருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கிறதுனால அடிக்கடி அழுக்காக சந்தர்ப்பமும் இருக்குது, காத்துப்படுது, இதே மாதிரி புழுதிகள் படியும் பொழுதெல்லாம் அழுக்காகலாம். அதனால் மார்க்கம் இந்த உறுப்புக்களை, முகம் கை கால் இந்த போன்ற உறுப்புக்களை உழு செய்யும் பொழுது கழுவும்படி மார்க்கம் ஏவி இருக்கின்றது. ஏன்னா இதன் மூலமாக உடம்பை விட்டு உடம்புல அழுக்குகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கும், நோய்கள் விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி. இதே மாதிரி நான்காவது காரணம், அடியான் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க போகிறார்,
படைத்தல்லாக்கு முன்னாடி நிற்க போகிறான். நாங்கள் பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், விசேஷத்துக்கு போகிறோம்டா, முழுமையான மூலங்களை நாங்கள் அலங்கரிச்சுட்டு சுத்தமாக்கிட்டு போகிறோம், குளிச்சுட்டு போனால் குளிச்சுட்டு போகிறோம், கழுவிட்டு போகிறோம், முகம் கழுவிட்டு போகிறோம், தலையை முடிவாரிட்டு போகிறோம், எண்ணெய் போட்டுட்டு போகிறோம், மற்ற பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சாதாரண மக்களுக்கு முன்னாடி போகிறதுக்காக வேண்டி. நாங்கள் தொழுகையில் வந்து நிற்க போகிறதே அல்லாஹுக்கு முன்னாடி, அல்லாஹோட சம்பாஷிக்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹோட உரையாடுறதுக்காண்டி வரும். எனவே அல்லாஹுக்கு முன்னாடி வரும் பொழுது சுத்தமாக வெளிர் சுத்தம் உள் சுத்தம், வெளிரங்கம் உள்ரங்கம் ரெண்டும் சுத்தமாக இருக்கிறது கட்டாயம். எப்போ மனிதன் வெளிரங்கத்தில் தன்னை சுத்தப்படுத்த முயற்சி செய்வானோ அல்லாஹு தாலா உள்ரங்கத்தையும் சுத்தமாக்குவான். அதனால் தொழுகைக்கு வரும் பொழுது ஒளி செஞ்சு கொண்டு வருகிறோம். இதை மாதிரி குளிப்பு கடமையானவங்க குளிப்பு நிறைவேற்றிட்டு வரோம். ஏன், நாங்கள் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க போகிறோம் என்பதனால. இதோட இன்னொரு விஷயம்தான், நாங்கள் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கிறோம் என்பதனால தொழுகைக்கு வரும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், யா யுஹல்லதீ நாமனு ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்து வாருங்கள், அலங்காரித்து கொண்டு வாருங்கள். அப்போ இந்த குள்ளி மஸ்ஜித் என்றால் இந்த குள்ளி சொலாத்தின் ஒவ்வொரு தொழுகையிலையும், ஒவ்வொரு தொழுகைக்கு வரும்பொழுதும் சுத்தமாக. அப்படின்றா எங்களுடைய ஆடைகள் கூட நாங்கள் அழகான முறையான உடுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொட்டும் வரணும். பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஏனே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எங்களை நாங்கள் எப்படி அலங்கரிச்சிட்டு போகிறோம், அழகான கண்ணியமான உடுப்போடு நாங்கள் போகிறோமோ இதே மாதிரி அல்லாஹ் இடத்துல வரும்பொழுது அதை விட கண்ணியமான முறையில் வரணும். இப்போ நாங்கள் எம்பசிக்கு போகிறோம், அல்ல முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், அப்போ எங்களை எப்படி நாங்கள் அழகாக ஆக்கி கொண்டு போகிறோம், நல்ல உடுப்பு கொடுத்துட்டு போகிறேன். ஏன், பார்க்குறவர் நினைக்கிற ஒரு சங்கியான ஒருத்தர், மரியாதை தெரிஞ்ச ஒருத்தர், படித்த ஒருத்தர்னு விளங்குற மாதிரி உடுப்பு கொடுத்துட்டு போகிறோம். அப்போ நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அதை விட சிறந்த அமைப்பில் நாங்கள் எல்லாட்டும் வரணும். ஏன், நல்லா இடத்துல வருகிறோம், அது பள்ளிவாசல் எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய வீடு நாங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது பள்ளிவாசல்லேயும் தான். இப்போ தனியை தொழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் எங்களுடைய ஆடைகள் அழகாக முறையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய கவலைக்குறி விஷயம் தான், சில பள்ளிவாசல்களில் இன்றைக்கு போர்டே போட்டுடுறாங்க, அந்த சிலருடைய ஃபோட்டோகள் எடுத்து போட்டிக்கிறாங்க. ருக்குக்கு போனால் பின்னாலெல்லாம் விளங்குது, ருக்குக்கு போனால் டெனிம் கீழே போகுது, டிஷர்ட் மேலே போயிடுது, பின்னால் விளங்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தெரிய வருது, இதனால் தொழுகை பாத்தில் ஆகிடும். அப்போ அதனால் கட்டாயம் நாங்கள் இந்த விஷயத்தை பேணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி தொழுகையிட பாடத்தில் ஆடைகள் சம்மந்தமாக சத்ருல்லாவரா அவுரத்தை மறைக்கிற பாடம் வெறும் இன்ஷால் அங்கே விசாலமாக விரிவாக பார்ப்போம். அப்போ கட்டாயம் நாங்கள் தொழுகைக்கு வரும்பொழுது சுத்தமாக வர மாதிரி எங்கள் உள்ரங்கத்தையும் சுத்தமாக நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ சுருக்கமாக அடுத்த இது விஷயத்தை முடிச்சுக்கொள்வோம். இப்போ தொழுகைக்கு உதச்சேரத்துக்கு தேவையானது, சுத்தத்துக்கு தேவையான முதல் முக்கியமான விஷயம் தண்ணீர். தண்ணி இல்லாட்டி ஒளி செய்யவும் மேலாது, குளிக்கவும் முடியாது. இதே மாதிரி பாத்திரங்கள் அழுக்காகிட்டுன்னு சொன்னால் நஜீஸ் பட்டுட்டா ஆடை இடம் போன்றதை அதை நாங்கள் கழுவ முடியாது. தண்ணீர் அவசியம். அதனால் தண்ணீர் கிட்டத்தட்ட 7 வகையான தண்ணீர் இருக்குது. முக்கியமாக பிரிக்கிறனா 2 வகையான தண்ணீர், ஒன்று வானத்தில் இறங்கக்கூடிய தண்ணீர், இன்னொன்று பூமியிலேருந்து வெளியாகக்கூடிய தண்ணீர். அப்போ வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழை நீர் அடுத்தது பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கடல் நீர் இருக்குது, கிணற்று நீர் இருக்குது, ஆற்று நீர் இருக்குது, ஊற்று கண்களிலிருந்து வரக்கூடிய நீர் இருக்குது. இதே மாதிரி பனி உறைந்த நீர்களை சூடாக்கும் பொழுது அதிலிருந்து தண்ணி வரும், இதெல்லாம் சுத்தமான நீர்கள். இந்த அனைத்து தண்ணீர்களின் மூலமாக எங்களுக்கு தேவையான சுத்தங்களை செஞ்சு கொள்ளலாம். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நாங்கள் வானத்திலிருந்து பரிசுத்தமான நீரை இறக்கியிருக்கின்றோம். இதே மாதிரி அலைக்கும் மினசமாயிரக்கும் பிஹி, வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை அல்லாஹ் இறக்குகிறான், இதன் மூலமாக உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி. அப்போ வானத்து நீர் சுத்தமானது, அல்லாஹ் இறக்கிறதே எங்களை பரிசுத்தப்படுத்துத்தான் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்து மூலமாக எங்களுக்கு சொல்லுகிறான். இதன் மூலமாக இருக்கப்பட்ட மசாலா என்ன, வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழை நீர் இருக்குதே அது பரிசுத்தமான நீர், அதன் மூலமாக எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும், ஒளிச்செய்யன்னு குளிக்க முடியும். இதே மாதிரி கடலுடைய நீர் அது சுத்தமானது, அதன் மூலமாக ஒளிச்செய்யலாம் குளிக்கலாம் என்பதற்கு ஆதாரம் அபுதாவோ திருமதி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சில சஹாபாக்கள் ரசூலிட்ட கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டார், யார் ரசூலல்லா, இன்ன நற்கபுல் பஹர், நாங்கள் கடலில் பிரயாணம் செய்கிறோம், வனஹ்மிலு மஅனல் கலீல மினல்மா, கொஞ்சம் தண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அதுவும் குடிக்கிறதுக்காக வேண்டி, ஃபைன் தவா நபிஹி அதிஷ்னா, அதை கொண்டு நாங்கள் ஒளி செஞ்சிட்டோன்னு சொன்னால் கடல் பிரயாணத்தின் போல கப்பலில் குடிக்க தண்ணி இருக்காது. இப்போ கேட்டாங்க, அஃபனா தவா பிமா இல் பஹர்,
கடல் தண்ணீரால் எங்களுக்கு ஒளி செய்யலுமான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல் தண்ணீரை கொண்டு ஒளி செய்ய மட்டுமல்ல உங்களுக்கு சத்தத்தை சொன்னாங்க. ஹுவ தஹூரு மாஉஹு அல் ஹில்லு மைத்தத்துஹு, ரெண்டு மசாலா சொன்னாங்க. ஒன்று, அந்த தண்ணீரும் சுத்தமானது, பரிசுத்தமானது, உங்களுக்கு குளிக்க கடமையானா குளிக்கலாம், இதே மாதிரி ஒளிச்சேரனா ஒளிச்சேரலாம். அப்படின்னா உப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால பரிசுத்தத்தது இலக்கல்ல, உப்புத்தன்மை இருக்கிறதுனால அது சுத்தமான நீர் தான், பரிசுத்தமான நீர் தான். எனவே உங்களுக்கு ஒளிச்சேயலும் தண்ணீரை குடிக்க தான் கஷ்டம், ஆனால் குளிக்கிறதுக்கோ ஒளிச்சையோ பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொரு சட்டத்தை சொன்னாங்க, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அந்த கடல்ற உயிர்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குதே அது செத்ததாக இருந்தால் அதுவும் ஹலால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா மீனினங்கள், மீனினங்கள் அதை அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கையில் செத்துட்டுனாலும் கூட அது பிடிச்சத்தை பிற செத்தாலும் சரி, அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை சாப்பிடலாம். இப்போ கடலுடைய உயிரினங்கள் எல்லாம் ஹலாலா இல்லையா, அது இன்ஷால்லாஹ் பின்னால் அந்த சம்மந்தப்பட்ட பாடம் வரும். உயிரினங்கள் எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அந்த விஷயத்தில் பார்ப்போம். இப்போது விளங்கிக்கொள்ளுங்க, மீனினங்கள் பொதுவாக கடலை வாழக்கூடிய எது செத்தாலும் அது ஹலால் தான், அதை அறுக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஹேர் இன்ஷால்லாஹ்க்கு பிறகு தண்ணீர் நான்கு வகையாக பிரியும், சுத்தம், பரிசுத்தப்படுத்தக்கூடியது, சுத்தமானது, பரிசுத்தமானது ஆனால் பாவிக்கக்கூடாது மக்ரூஹ். மூன்றாவது சுத்தமானது ஆனால் இன்னொன்று பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. நான்காவது நஜீஸான நீர், அது இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்கி அமைச்சக்கூடிய பார்க்குது நசீபாக்குவானாக. ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருக்குது இல்லை? ஓ ஓ ஓ, ஆனால் ஹனஃபிகள் இமாம் ஒன்பரமுத்தருடைய கருத்து, சில மீன்கள் தாஃபியா, தாஃபியான்னு சொன்னால் கடலில் செத்து மேலே மிதக்கும், அதை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மக்ரூஹ் உண்டு, ஏன்னா அது பொதுவாக நோய் வாய்ப்பட்டு செத்துருக்கு என்பதனால உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கலாம் என்ற காரணத்தினால கூடான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷாஃபி மதவர் அதுக்கும் தடை இல்லை, கடலை சாப்பிட்டு இந்த செத்தை சாப்பிடலாம். நீ அது எல்லாம் எங்களுக்கு மொத்தாக்கி தரான். ஆனால் ஏனைய உயிரினங்கள் தான், கோழியோ ஆடு மாடோ, அதை நாங்கள் அறுத்தாகணும், அது செத்ததாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஆனால் மீனுக்கு மட்டும் அது. அடுத்து உள்ள இன்னொரு உயிரினம் ஒன்று இருக்குது, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி நாங்கள் பொதுவாக சாப்பிட்றதில்லை, ஆனால் அரபு நாடுகளை சாப்பிட்டாங்க. அது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வெட்டுக்கிளி சின்ன சைஸ் தான் இருக்குதுன்னா, பச்சைக்கிளி மாதிரி சின்ன வெட்டுக்கிளி தான் தெரியும், பச்சை கலரில், மற்ற கலர்லேயும் நாங்கள் பொதுவாக சாப்பிட்றது குறவு. ஆனால் இன்னும் அரபு நாடுகளில் பாலைவனங்கள் அந்த பெரிய சைஸில் வெட்டுக்கள் இருக்குது, அதையும் சாப்பிடுவாங்க, அது செத்தாலும் சாப்பிடலாம், அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லா உயிரினங்களும், மீனையும் அதையும் தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அறுத்து தான் சாப்பிடணும். அது நாளைக்கு வருது குள்ளத்தேன்னு சொல்லாது. ஒரு எங்களுக்கு அளவு விளங்குறதுக்கு சொன்னால் ஒன்றே ஒரு மூலமும் கால் மூலம், ஒன்றே கால் மூலம் உயரம், அகலம், ஆழம், ஆழம், அகலம், இதே மாதிரி நீளம், அந்த அளவுக்குள்ளது கிட்டத்தட்ட 200 லிட்டர் தண்ணி வரும். 200 லிட்டர் தண்ணி இருந்தால் அதுக்குள்ளத்தை, அதே மாதிரி டப் ஒன்று இருக்குது அல்லது ஒரு ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது, இந்த அளவுக்கு ஒன்றே கால் மூலம் உயரம், அகலம், ஆழம், அதுக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அது ஃபுல்லாக இருந்தால் அது குள்ளத்தை. குள்ளத்தைனில் நஜீஸ் விழுந்தோடனே நஜீஸ் ஆகாது. மற்ற தண்ணீர்கள் இன்ஷா அடுத்த பாடத்தில் வருது, மற்ற தண்ணிகள் நஜீஸ் பட்டோன்னே நஜீஸ் ஆகிடும், விழுந்தோடனே நஜீஸ் ஆகிடும். குள்ளத்தையினுடைய அளவாக இருந்தால் அது சுவை, நிறம், வாடை, இது மூணில் ஒன்று மாறினா தான் நஜீஸ். அதனால் உதாரணமாக மலம் விழுந்துட்டுது, மலத்தை தூக்கி வெளியே வீசிட்டோம், சிறுநீர் விழுந்துட்டு அது கலந்துடும், அது நஜீஸ் உள்ளுக்கு இருக்க எங்களுக்கு வெளியெடுக்க இயலாது, அப்போ நஜீஸ் ஆகிடும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் குள்ளத்தையனை விட கூடுதலான தண்ணீரும் மோந்து பார்க்குறோம், எந்த வித்தியாசம் இல்லை சிறுநீருடைய, சுவையும் மாறலை, கலரும் மாறலைன்னா அதுவும் சுத்தம்தான். மற்ற தண்ணீர் நஜீஸ், இப்போ குள்ளத்தையனுடைய குறைவான தண்ணீரில் நஜீஸ் விழுந்தோன்னு நஜீஸ் ஆகிடும், அது மாறினோ இல்லையோ நஜீஸ் ஆகிடும். குள்ளத்தையனுக்கு மேலுள்ள தண்ணீர் மாற்றம் ஏற்பட்டால் நஜீஸ். உதாரணமாக இப்போ எலி செத்துட்டுண்டா, எலியை தூக்கி வெளியே போட்டுட்டோம், இப்போ தண்ணீரை வாசம் அப்படியே தான் இருக்குது, நாத்தம் ஒன்றும் இல்லை, கலரும் மாறலை, டேஸ்ட்டும் மாறலைண்டா, அது ஓகே ஹலால். சுத்தமும் தான், பரிசுத்தமும் தான். அது இன்ஷால்லாஹ் நாளைக்கு அடுத்த பாடத்தில் தான் வருது, சுத்தம் பரிசுத்தம் சம்மந்தப்பட்டது. வேறு ஏதாவது சரியா இன்ஷால்லாஹ்?
பிடிச்சிக்கோங்க. சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானல்லாஹி.